சென்னையில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பகுதிகளில் கூடுதலாக தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி சென்னையில் தியாகராய நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட 9 இடங்களில் உள்ள கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவிட்டது. எனினும் தியாகராய நகரில் உள்ள சரவணா செல்வரத்தினம் கடை வழக்கம்போல் திறக்கப்பட அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் கடைக்கு சீல் வைக்க முயன்றனர். ஆனால் கடைக்கு சீல் வைக்க வேண்டாம் எனவும் தாங்களே கடையை மூடுவதாகவும் கடை ஊழியர்கள் கூற கடை நிர்வாகிகளை மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரித்து விட்டுச் சென்றனர். இதேபோல் சென்னை அமைந்தக்கரை மார்க்கெட் பகுதியில் இருந்து திருவிக நகர் பூங்கா சந்திப்பு வரை உள்ள அனைத்து கடைகளையும் அடுத்த 10 நாட்களுக்கு திறக்க மாநகராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆடி மாசம் கூத்துறதுனால ஜனங்க வந்து போவாங்க, கறி மீன் வாங்க, ஒரு காய்கறி வாங்க, ரொம்ப தவிக்கிறாங்க. சில்லறை கடையில் தான் ஜனங்க வந்துவாங்க. பெரிய பெரிய ஹோல்சேல் கடையில் போய் போக மாட்டாங்க. கோயம்பேடுக்கு இதுன்னு தெரிய மாட்டாங்க. அன்னனே போயிருக்கவங்க கூத்துறவங்க கோயிலுக்கு போகிறவங்க எங்கே வருங்க இங்கே வாங்குவாங்க. அதை விட்டுட்டு எங்கள் கடையை எடுத்துட்டால் வாழ்த்தாரம் எங்களுக்கு என்ன பண்ணது ஒன்றும் புரியல. பெரிய பெரிய ஹோல்சேல் கடை விட்டுறாங்க. எங்களை மாதிரி நடப்பாத கடையாக ஆடி மாதம் கூத்துறதுனால ஜனங்க தவிக்கிறாங்க. இந்நிலையில் சென்னை ஓட்டேரி பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, தொற்று பரவல் தொடர்பாக இந்த வாரம் முழுவதும் விழிப்புணர்வு பரப்புரை நடத்தப்படும் என்றார். தொற்று பரவல் அதிகரித்துள்ள மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலேயே கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் செக்ரட்டரி, அங்கே ஹெல்த் மினிஸ்டர் அவர்களும் நிறைய வந்து சென்னைக்கு ஒதுக்கீடு செய்யும் போது இது முழுமையாக நாங்கள் அதே நாளில் முடிக்கதான் முயற்சி எடுக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் டோஸ் கூட போடாமல் இருக்காங்க. அவங்க எல்லாம் டெஃபினெட்லி தே ஷுட் புட் திஸ் திங். அதை நீங்கள் கேட்கும் மாதிரி எந்தெந்த வார்டில் சீரோ சர்வேலன்ஸ் படி எதிர் சக்தி கம்மியாக இருக்கின்றதோ அந்த வார்ட்ஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக அதிகம் வேக்சின் டோஸ் கொடுத்து வந்து பந்தா முயற்சி எடுப்போம். மேலும் சென்னையில் உள்ள கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனிநபர் நடைப்பயிற்சிக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளதாகவும் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் தியாகராய நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட 9 இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டக்கூடிய நிலையில் புறநகரில் உள்ள கடைகளில் தனிமனித இடைவெளியின்றி மக்கள் கூடுகின்றனர். அம்பத்தூர் பாடியில் உள்ள தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸில் கூட்டம் களை கட்டியது. வாயிலில் மட்டும் தனிமனித இடைவெளியின்றி நூற்றுக்கணக்கில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்திருந்தனர். டெல்லியில் பெய்த பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் யமுனை நதியின் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியுள்ளது. வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லியில் காலை முதலே கனமழை பெய்தது. கான்பூர் பகுதியில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் ஆறாக ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இடைவிடாமல் கொட்டித்தீர்த்த கனமழையால் பிரகலாத்பூர் சுரங்கப்பாதையை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த வழியாக வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. யமுனா பஜார் பகுதியில் முட்டிய அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் வெள்ளத்தில் ஊர்ந்தபடி சென்றன. தொடர் மழையால் பிரகதி மைதான் பகுதியில் உள்ள வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்தது. இதனால் வெளியே வர முடியாமல் பெரும்பாலானோர் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். கனமழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அபாய அளவுடன் யமுனையில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். மாடல் டவுனில் உள்ள நைனி ஏரி நிரம்பியுள்ள நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழையால் அஜ்மீரில் உள்ள புஷ்கர் ஏரி நிரம்பியது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசம் லாகுல் ஸ்பிதி பகுதியில் கனமழை நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். கனமழையால் இதுவரை 211 பேர் பலியாகியுள்ள நிலையில் 632 கோடி ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக இமாச்சல மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிக்காக 16 இருக்கைகள் கொண்ட தமது ஹெலிகாப்டரை முதலமைச்சர் ஜெய்ராம் வழங்கியுள்ளார்.
எல்லை